கேரளா மாநிலத்தில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதிகளில் அமைஞ்சிருக்கிறது புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போறக்கு பக்தர்கள் மூன்று வழிகளை பயன்படுத்துறாங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம். பெரு வழிபாதை இல்லைன்னா பெரிய பாதை அப்படின்னு சொல்லப்படும் எருமெலி வழியாக செல்லும் பாதை, வண்டி பெரியா பாதை, சாலக்காயம் பாதை அப்படின்னு மூன்று வழிகள் இருக்குது. இதுல பெருவழி பாதை தான் அதிக தூரம் கொண்டது. இது எரிமலையில துவங்கி சபரிமலை வரைக்கும் 48 மைல், அதாவது 77 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. சிறுவழி பாதை அப்படிங்கிறது பம்பையில இருந்து சன்னிதானம் வரைக்கும் இருக்கிற 7 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. சுவாமி ஐயப்பன் பெருவழி பாதையில காட்டு வழியாக நடந்து போய சபரிமலையை அடைஞ்சதாக ஐதீகம். அதனால ஐயப்பன் சென்ற பாதையில நடந்து சென்று 18 படி ஏறி ஐயப்பனை தரிசித்தா மட்டுமே சபரிமலை யாத்திரை முழுமையடையும் அப்படிங்கறதுனால அதிகமான பக்தர்கள் ஆரம்ப காலத்துல இந்த பாதையை தேர்ந்தெடுத்து வந்தாங்க. இந்த பாதையில பல தேவைகள் வாழ்வதாக ஐதீகம். இவர்களிடம் அனுமதி பெற்றதுக்கு அப்புறமே ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கறது நம்பிக்கை. இதனால பெரிய பாதை பாரம்பரிய பாதையாக கருதப்படுது. ஆனா இது அடர்ந்த காட்டுவழி பாதை அப்படிங்கறதுனாலயும் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் அப்படிங்கறதுனாலயும் காலப்போக்குல அதிகமான நேரம் இருக்கும் பக்தர்கள் மட்டுமே பெருவழி பாதையில யாத்திரை மேற்கொள்வாங்க. மற்றவர்கள் பம்பை வரைக்கும் சென்று அதுக்கப்புறம் இருக்கும் 7 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சிறிய பாதையிலேயே போவாங்க. பெருவழி பாதை அப்படிங்கிறது எருமெலி, பேரூர்த்தோடு, காளைக்கட்டி, அழுதை, அழுதாநதி, கல்லிடுங்குன்று, இடிஞ்சம்பாறை, உடும்பாறை, முக்குழி, கரிவலம்தோடு, கரிமலை, பெரிய யானை வட்டம், சிறிய யானை வட்டம், பம்பாநதி, சத்திரம், உப்புப்பாறை, சன்னிதானம் அப்படின்னு 13 நிலைகளை கொண்டது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்.